Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chicken noodles தான். சமைக்கிறதுக்கு முன்னாடி first noodles லேயும் சத்த கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் லேயும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம சமைக்கும்போது ஈஸியா இருக்கும். லாஸ்டா நம்ம ஃபைனலா வேணா உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். ஏனா இதுல எல்லாம் உப்பு இருக்குது. கரெக்ட்டா உங்களுக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி வந்துரும். நம்ம அடுப்புல கடாய் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாயிட்டே நான் வந்து chicken பொரிச்ச எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ரெண்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறத அதில் போடுறேன். வெங்காயம் நல்லா சுத்த வதங்கிக்கிட்டோம். வெங்காயம் ஒரு முக்கால் வேக்காடு வந்தோடனே நான் வந்து கேரட்டையும் பீன்ஸையும் ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன்னா நம்ம இது எல்லாமே வந்து ஏற்கனவே வேக வச்சதுனால இது நம்ம தனியாக போட்டு வேக வைக்க முடியாதுனால ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை க்ரன்ச்சியாக பிடிக்கிறவங்களுக்கு டேரெக்டாகவே அப்படியே போட்டுக்கலாம். காய்கறி முக்கால் வெக்காடு இருக்கிறதுனால இப்போ நம்ம அதிலேயே தேவையான மசாலா எல்லாம் போட்டுருவோம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்து வதக்கிப்போம். இதை நல்லா இப்போ வதங்கும். சிம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக சில்லி சாஸ் ஊற்றுறேன். அதோடய கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நல்லா வதங்கினோட அதை அப்படியே எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே சைட் பண்ணி வச்சுட்டு இதில் இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிப்போம். ரெண்டு முட்டை ஊற்றிருக்கேன். முட்டை நடுப்புற ஊற்றி இதேமாதிரி லைட்டாக கொஞ்சம் இது பண்ணி வருவோம். காய்கறியோட மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுனேன். நான் சிக்கன் 65 பொரிச்சு எடுத்து அதை நல்லா ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் கையால். அதையும் அதில் போட்டுப்போம். இதுக்கு வந்து சோயா சாஸ் கடைசியாக தான் ஊற்றணும். நூடுல்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ப்ளைன் நூடுல்ஸை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. ஒரே இதாக போட்டால் கிளற முடியாது நம்மளால். நான் இப்போ பேலன்ஸ் உள்ளதையும் போட்டு கிளறிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் ஃபைனலாக சோயா சாஸ் ஊற்றிப்போம். சோயா சாஸ் நிறைய ஃப்ளேவர் ஊற்றி பிடிக்கிறவங்களுக்கு நிறைய ஊற்றிக்கலாம். கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.